ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டாக்டர் ஹெர்பிலேருந்து நான் உங்கள் விமல். நம்ம டாக்டர் ஹெர்பல் யூடியூப் சேனல்லேருந்து இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் எதை பற்றினு பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிளான ஒரு ஹேர் கேர் டிப்ஸ் தான். இந்த ஹேர் கேர் டிப்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுவது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, ஹேர் ரீக்ரோத் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது, அதே நேரத்தில் நம்ம ஸ்கால்ப் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க, நிறைய பேக்ஸில் ட்ரை பண்ணியிருக்கேன், எனக்கு டிஃப்ரென்ஸே தெரியல அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. கண்டினியூஸாக ட்ரை பண்ணுவோம், கண்டிப்பாக ஒரு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த பேக் நீங்கள் ட்ரை பண்ணுவோம், ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் ட்ரை பண்ணுவோம், ஒரு நல்ல சேஞ்சஸ் நீங்கள் பார்க்கலாம். ஸ்கால்ப் ஹெல்த்தியாக இருக்க ஃபீல் வந்து உங்களுக்கே தெரியும், ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட யூஸ் பண்ணி என்கிட்ட சொல்லியிருக்காங்க. வீடியோ கூட போகிறது ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். யார்கிட்ட ரொம்ப லாங் டேர்ம் ஹேர் ஃபால் இருக்குது, டேண்ட்ரஃப் இருக்குது, இச்சிங் இருக்குது, தலையை சொல்லிஞ்ச ஒயிட் கலர் ஃப்ளேக்ஸ் மாதிரி வருது, பவுடர் மாதிரி வருது, மாவு மாதிரி வருது, ரொம்ப நாளாக முடி கொட்டிட்டு இருக்கு, நிறைய மெடிசன்ஸ் யூஸ் பண்ணி பார்த்துட்டு சரியாகலை, ஈவன் நிறைய ப்ராடக்ட்ஸ் கூட யூஸ் பண்ணி பார்த்துட்டு அப்போ கூட எனக்கு சரியாகலை அப்படின்னு இருக்கவங்க, ஈவன் நிறைய டாக்டர்ஸை கூட பார்த்துட்டு எனக்கு அப்போ கூட சரியாகலை அப்படின்றவங்க, உங்கள் உச்சந்தலை ஃபோட்டோ பிடிச்சி எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். உங்கள் ஸ்கால்ப் கண்டிஷன் எப்படி இருக்குன்றது மெக்னிஃபிஷன் மைக்ரோஸ்கோப்பில் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, உங்களுக்கு என்ன சொல்யூஷன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். யாருக்கு ரொம்ப லாங் டேர்ம் ஹேர் ஃபால் இருக்கோ அவங்க எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை எனக்கு ஒரு மாதம் ரெண்டு மாதமாக தான் ஹேர் ஃபால் இருக்குன்றவங்க, நம்ம டாக்டர் எப்படி யூடியூப் சேனல் நிறைய ஹேர் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம், நிறைய ஹோம் ரெமடிஸ் ஹேர் கேர் டிப்ஸ் அதெல்லாம் கொடுத்துருக்கோம். அந்த வீடியோஸ் வந்து பாருங்கள், அது எது சூட் ஆகும் அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு அதிலே ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நான் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு சிம்பிளான ஒரு ஹேர் டிப்ஸ் தான் இதை வந்து நிறைய பேர் வந்து இதை ட்ரை பண்ணியிருப்பாங்க மேபி, ஓகேவா? ஆனால் இதை வந்து எப்படி பண்ணணுன்றது சில பேர் தெரியாமல் இருந்திருக்கலாம். வேம்பாலை பட்டன் சொல்லுவோம், ஓகே, நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். ஸோ அதை வாங்கி என்ன பண்ணுங்கன்னா, ரெகுலராக நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு கோகனட் ஆயிலில் மிக்ஸ் பண்ணி அந்த சக்கையை மட்டும் எடுத்துகிட்டு ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸில் என்ன பண்ணுங்கன்னா, ஒரு தேங்காய் எண்ணெயில் நல்லா ஃபில்டர் பண்ணி எடுங்க. எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் அன் அவர் அது ஒரு ஒன் ஹவர் மினிமம் ஊற வச்சுட்டு அது கூட ஊற வச்சுட்டு தேங்காய் எண்ணெய் அது எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அது மாதிரி பண்ணும்போது தலையில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அந்த வேம்பாலை பட்டை அப்ளை பண்ணுறத விட கோகனட் ஆயிலோட மிக்ஸ் பண்ணி நல்ல எண்ணெய் வழியை வழியாக அது மாதிரி அப்ளை பண்ணுங்கள். ஸோ அது மாதிரி அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் வந்து ஹேர் ஃபால் ப்ராப்ளம் இருந்தால் சரியாகும், இச்சிங் ப்ராப்ளம் இருந்தாலும் ஸ்டாப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, உங்களுக்கு வந்து ஸ்கால்ப் ரூட்ஸ்லேருந்தே உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகும், அந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்களுக்கு இது சரி நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கும். யூஸ் பண்ண ஒரே நாள் ரிசல்ட்ஸ் கிடைக்கும், ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுவோம் உங்களுக்கு ஸ்கால்ப் ஹெல்த்தியாக இருக்க ஃபீல் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா லாங் டைம் ஒரு மூணு மாதம் நாலு மாதம் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிய சான்சஸ் இருக்குது. ஸ்கால்ப் வந்து நான் ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கான சான்சஸும் இருக்குது. வேம்பாலை பட்டை வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நாட்டு மருந்து கடையிலுமே கிடைக்கும், அதை கரெக்டாக அரைச்சி ஓகேங்களா, அதை வந்து கோகனட் ஆயிலோட மிக்ஸ் பண்ணி ஒரு ஒன் ஹவர் நல்லா ஊற வச்சுட்டிங்கன்னா யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். அது இந்த பட்டை வந்து ஸ்கால்ப்பில் பண்ணலாம், எந்த பிரச்சனையுமே ஆகாது. ஒரு ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் நல்லா வச்சுட்டு அதுக்கப்புறம் ஹேர் வாஷும் அதை பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் கிடையாது. யூஸ் பண்ணும்போது ஆயில் வந்து ரொம்ப சூடாக இருக்க தேவையில்லை, ஆயில் வந்து மிதமான சூடாக இருக்கலாம், இல்லை நார்மல் கண்டிஷனில் இருக்கலாம், சூடாக ஆயில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா டேரெக்டாக போர்ஸை போய் ஓப்பன் பண்ணுவோம், என்ன ஆகும்னா அந்த வேம்பாலை பட்டை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் போர்ஸ் வந்து படும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது நெகட்டிவாக போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ ஆயிலோட டெம்பரேச்சர் வந்து நார்மலாக இருக்கணும், அப்படின்னா ரொம்ப ஹீட் இருக்கக்கூடாது, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக எனக்கு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நல்ல ரிசல்ட்ஸ் இருக்குது, நல்ல சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றது உங்களுக்கு ரிசல்ட்ஸ் எப்படி இருக்கிறது கமெண்ட்ஸ்லேயே வாட்ஸ்அப்லேயே சொல்லுங்கள். நிறைய பேர் எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் என்னை காண்டாக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நான் இமீடியட்டாக உங்கள் ரிசர்ச்சுக்கு ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பண்ணுங்க.